மாவட்டத்தில் அருள்மிகு குத்துப்பாறை சாலை இசக்கியம்மன் முப்பந்தல் இசக்கியம்மன் சீவலப்பேரி ரோடு சாந்தி நகர் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கொடைவிழா தவத்திரு அடிகளார் ஆறுமுக சுவாமிகள் சுப்புலட்சுமி அம்மாள் ஏற்பாட்டில் அபிஷேக ஆராதனை மதியம் 12 மணிக்கு மதிய கொடைவிழா அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு 8 மணிக்கு அலங்கார பூஜையும் இரவு 12 மணிக்கு சாம கொடைவிழாவும் நடைபெறவுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத், மாவட்ட தலைவர் உடையார், டி கே பி ராஜபாண்டியன், தென்மண்டல செயலாளர் மற்றும் இந்து மக்கள் கட்சி நெல்லை மாநகர தலைவர் கண்ணன், பொது செயலாளர் சீனிவாசன், மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம், மாவட்ட இளைஞரணி தலைவர் சுடலை முத்து, மாநில மகளிரணி தலைவர் காந்திமதி, மாநகர மாவட்ட மகளிரணி தலைவர் லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர். பின்னர் இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம். சென்னை மாவட்டம் பாளை அருள்மிகு குத்துப்பாறை சாலை இசக்கியம்மனுடைய திருக்கோயில் திருவிழா இன்றைக்கு பாரம்பரியமான முறையிலே வெகு சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கொடையிலே பங்கெடுத்துக் கொள்வதற்காக இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். தமிழக அரசாங்கம் இன்றிலிருந்து அனைத்து வழிபாட்டு தலங்களையும் திறப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறது. கோயில்களெல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்றன. பக்தர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த கோயில்கள் என்பது வெறும் பிரார்த்தனை கூடம் மட்டுமல்ல, அறநிலையத்துறைக்கு சொந்தமான 35,000-க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் இருக்கிறது. அந்த கோயில்களிலெல்லாம் இனிமேல் தினசரி அன்னதானம் நடைபெற வேண்டும், கபசுர குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும், அதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு அறநிலையத்துறையில் இருக்கு. அதே போல கோயில்களில் கொரோனா நோய் தடுப்பு விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். பக்தர்களும் அதுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். கோயில்களில் பெரிய பெரிய பிரகாரங்கள், ரொம்ப சிறப்பான பள்ளிக்கூடங்கள், திருமண மண்டபங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் கூட அந்த கொரோனா வைத்தியத்துக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். அறநிலையத்துறை அதன் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்களெல்லாம் அன்னதானம் இருக்கு. அதனால் அன்னதானமும் நம்முடைய கோயில்கள் மூலமாக பண்ண முடியும். கோயில்களிலே யாகங்கள் நடத்தினால் நிச்சயமாக இந்த நோயை நாம் விரட்டி அடிக்க முடியும். இந்திராட்சி ஹோமம், பல்வேறு விதமான ஹோமங்களை அறநிலையத்துறை மூலமாக எல்லா கோவில்களிலும் நம்ம செய்யணும். செய்கின்ற பொழுது போபாலில் விஷவாயு வந்தது. அந்த விஷவாயுவை முறியடித்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த வீட்டில் கணபதி ஹோமம் எரிவாம்பல் பண்ணாங்களோ, யாகம் பண்ணாங்களோ, அந்த வீட்டில் அந்த நோய் கிருமிகள் வந்து அண்டவில். அதனால் நம்முடைய கோவில்களிலெல்லாம் முறையான வழிபாடுகள் நடைபெற வேண்டும், ஹோமங்கள் நடைபெற வேண்டும். அதுக்கு பக்தர்களும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த கொரோனா விதிமுறை இனிமேல் தான் நமக்கு பொறுப்புணர்வு அதிகம். பக்தர்களும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். கோயிலுக்குள்ளே வரும்போது அதுக்கான வசதிகள்லாம் இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு பண்ணணும். தெர்மோமீட்டர் செக் பண்ணணும், அவங்களுடைய அந்த காய்ச்சல், அந்த வெப்பநிலை, அதெல்லாம் செக் பண்ணணும். கோயிலுக்குள்ளே வரும்போது சுத்தமாக வரணும். ஏற்கனவே அப்படி தான் இருப்பாங்க. கோயிலில் பக்தர்கள் முண்டியடித்து கொள்ளாமல் வரிசையாக நின்று இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும். கோயில்களில் வந்து இந்த பிரசாதங்கள் விநியோகத்துக்கெல்லாம் சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. கோயில்களில் விநியோகிக்கக்கூடிய பிரசாதத்துக்கு எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் உண்டு. ஆகவே அதையெல்லாம் வந்து இன்னும் சொல்லப்போனால் சித்த வைத்தியர்களை கோயிலில் வச்சு கொரோனாவுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லலாம். கோயில்களை திறப்பது என்பது, கோயில்கள் என்பது நம்முடைய பண்பாட்டின் மையம். வெறும் வழிபாட்டு கூட மட்டுமல்ல, மருத்துவ மையமும் கூட. கோயில்கள் வந்து போர்க்காலங்களில் நமக்கு கோட்டைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பஞ்சகாலங்களில் அன்னதான கூடங்களாக பயன்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு கல்வி போதிக்கிறதுக்கு கோயில்கள் பயன்பட்டிருக்கு. ஆகவே இந்த கோயில்களை திறந்ததன் மூலம் இந்து சமய அறநிலையத்துறை முழுமையாக அவங்ககிட்ட ஃபண்ட் இருக்குது. எல்லா கோயிலையும் ஃபண்ட் முழுமையாக கோயில்களுடைய அந்த வசதிகளை கொரோனா நோய் அந்த தடுப்பு நிவாரணப் பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்து மக்கள் கட்சியின் சார்பில் முன்வைக்கின்றேன். அடுத்து சமீபத்தில் மூணாறில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக இங்கே பக்கத்தில் நம்ம கயத்தாறு பகுதியை சார்ந்த 40-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அழிந்து போயிருக்கு. அந்த குடும்பங்களுடைய உறவினர்கள் வாரிசுகளாக இருக்காங்க. கேரள அரசாங்க நிவாரண உதவி அறிவிச்சிருக்கு. கண்ணன் தேவன் டீ அந்த நிறுவன நிவாரண உதவி அறிவிச்சிருக்கு. தமிழக அரசு கூட நிவாரண உதவியெல்லாம் அறிவிச்சிது. ஆனால் 26 நாள் ஆச்சு, இன்னும் இங்கே இந்த தமிழகத்திலே கயத்தாறில் இருக்கக்கூடிய 26-க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இன்னும் நிவாரணம் வந்து சேரும். எனவே நாளைய தினம் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் அங்கே மூணாறிலே பலியான அந்த குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்களை நான் தாசில்தார்கள் அழைத்துச் சென்று உடனடியாக அவர்களுக்கு அந்த நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன். அதே போல் தென்
ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதன் காரணமாக இப்போ நீதிமன்ற உத்தரவுப்படி மூடியிருக்காங்க. அதில் 20,000 மேற்பட்ட தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வாழ்வாதாரம் போனவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாற்று ஏற்பாடு, அந்த தொழிலாளிகளுக்கு என்ன மாற்று ஏற்பாடு, அவர்களுக்கான மாற்று ஏற்பாட்டை அரசாங்கம் விரைந்து செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய இந்த நெல்லை மாவட்டத்தில் இப்போ வந்து 2-3 டோல்கே வாகனங்கள் போக்குவரத்து இப்போ அனுமதிச்சிருக்கிறாங்க. அதிலெல்லாம் வந்து 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும் சுங்க கட்டணத்தை அதிகப்படுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே கொரோனா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இப்போ தான் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே சுங்க கட்டணத்தை, அந்த கட்டண உயர்வை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன்.